இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, இது உங்களுடைய கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. யார் இந்த நேரம் முதல் தடவையாய் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பீர்களோ, இந்தியாவில் எங்கிருந்து அல்லது தமிழ்நாட்டிலே சென்னையை சேர்ந்தவர்கள், முதலாவது நான் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே. நீங்கள் பார்க்கலாம், ஏறத்தாழ 40 தினங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி ஜாய் டிவியிலே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை ஒவ்வொரு நாள் உங்களுக்கு நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தையை கொடுத்து கொண்டுகிறோம். அதே சமயம் என் கையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த 40 தினங்களிலே எங்களிடத்தில் தொடர்ந்து விண்ணப்பத்தை அனுப்பிய எல்லோருடைய விண்ணப்பங்கள், பெயர்கள் பரிசுத்த ஒளிவ எண்ணெயிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இறுதியிலே நான் உங்களோடு சேர்ந்து கூக்குரல் செய்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், போதகர் நரேஷ், நான் இருவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே உங்களோடு சேர்ந்து இதில் உள்ள ஒவ்வொரு பெயர்களுக்காய் கூக்குரல் செய்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு விண்ணப்பத்துக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறோம். நான் உறுதியாய் நம்புகிறேன், கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. இன்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே இந்த பரிசுத்த எண்ணெயில் இருக்கிற ஒவ்வொரு பெயர்களுக்காய் விண்ணப்பத்திற்காய் நாம் கூக்குரல் செய்ய போகிறோம். நீங்கள் உறுதியாய் நம்பலாம், தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் நண்பர்களே. எனவே உடனே நீங்கள் கீழே பார்க்கிற வாட்ஸ்அப் எண்ணிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்புங்கள். உங்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பினால் நீங்கள் செய்யலாம், உங்களுடைய விண்ணப்பமும் இதிலே சேர்க்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் ஜபத்திலே விசுவாசத்திலே ஒன்றிணையலாம். ஏனென்றால் இந்த அநேக மக்களுக்கு நீங்கள் கேட்ட சாட்சியிலே உள்ள அநேக மக்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். எனவேதான் இந்த நேரம் நம்மோடு திருமதி ஜெயமதி இணைந்திருக்கிறார்கள். ஒரே விசுவாசத்திலே உங்களுடைய விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளும்படி, உங்களுடைய பெயர்களை விண்ணப்பங்களை எண்ணெயிலே போட ஆயத்தப்படுத்தும்படி, இது எங்களுக்கான சந்தோஷமான ஒரு நேரம் நண்பர்களே. உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்தித்து விசுவாசத்தின் வார்த்தையை கொடுப்பது. எனவே இப்பொழுதே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய விண்ணப்பத்தை உங்களுடைய பெயர்களை அனுப்புங்கள். பரிசுத்த ஒளிவ எண்ணெயிலே அதை வைக்கும்படி தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அறிக்கை செய்யும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். யார் நீங்கள் ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்திலே செய்கிற நிகழ்ச்சியினுடைய அட்டவணையை கவனித்தீர்கள், உங்களுக்கான வாய்ப்பு இன்று நண்பர்களே, உங்களுக்கான வாய்ப்பு. தேவன் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற, எனவேதான் நாம் பார்க்கலாம், இந்த நேரம் நம்ம யாராவது தொடர்பு கொண்டார்களா, விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டதா, அவருடைய பெயர்கள் அனுக்கப்பட்டிருக்கிறதா. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நான் சொன்னதை போல பரிசுத்த ஒளிவ எண்ணெயிலே இருக்கிற ஒவ்வொரு பெயர்களுக்காய் விண்ணப்பத்துக்காய் ஒரு சிறப்பு ஜபம் செய்யப்படும். ஜெயமதி, நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா, யாராவது பெயர்கள் கொடுத்திருக்கிறார்களா, விண்ணப்பங்கள் அனுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பாஸ்டர், இந்த இடத்துல பல பேர் அவங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, தொலைபேசியில நம்மளை தொடர்பு கொள்றாங்க, வாட்ஸ்அப்ல அவங்களுடைய ஜப விண்ணப்பத்தை பகிர்ந்துக்கிறாங்க. நாங்க உங்களுக்காக இந்த இடத்துல இருக்கோம் மக்களே, தயங்காதீங்க. நீங்களும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம். நாங்க உங்களுக்காக தொடர்ந்து விசுவாசம் உள்ள ஜபத்தை செய்யறதுக்காக இங்க சில பேருடைய விண்ணப்பத்தை நான் குறிப்பிடுறேன். சைலஜாங்கிறவங்க அவங்களுடைய வேலைக்காக ஜபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மேரிங்கிறவங்க அவங்களுடைய பையனுடைய நல்ல திருமணத்துக்காக ஜபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் லதாங்கிறவங்க அவங்களுடைய மகளுடைய படிப்புக்காக ஜபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் பல மக்களுடைய விண்ணப்பத்துக்கு நாங்க ஒரு நாளும் தவறாம உங்களுக்கான விசுவாசத்தின் ஜபத்தை செய்யறோம். எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி ஜெயமதி. நண்பர்களை கவனியுங்கள், இன்றைக்கு உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை நான் முன் வைப்பதற்கு முன்பாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே நாம் உங்களுக்கு ஆதாரங்களை காண்பிக்கிறோம், சாட்சிகள்.
யூனிவர்சல் ஆலயத்திலே வந்த மக்கள் எந்த நிலைமையிலே வந்தார்கள், வாழ்க்கை எப்படி மாறியது, சாட்சி நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே பார்க்கிறீர்கள். இன்றும் இந்த நேரம் மிஸ்டர் ராஜேஷ் அவருடைய சாட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். மிக சரியாய் நான் உறுதியாய் நம்புகிறேன், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பல ஆண்கள் இருக்கலாம், வாலிபர்கள் இருக்கலாம், மிக இளம் வயதிலே பரிதவிப்பான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற நீங்கள், அல்லது இளம் வயதிலே வாழ்க்கை முடிந்து விட்டதாய் நினைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள், இந்த நேரம் ராஜேஷுடைய சாட்சியை பார்க்கும் போது என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை உங்கள் கண்முன் நிறுத்தப்படும். எனவே இந்த சாட்சியின் பிற்பாடு உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்வேன். ராஜேஷ் வாழ்க்கையில் நடந்தது என்னவோ உங்கள் வாழ்க்கையிலும் நடைபெற முடியும். சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி. ராஜேஷ்குமார். என்னுடைய வயது 37. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கிட்னியில் ஒரு ஸ்டோன் ஒன்று இருந்தது, ஒரே ஒரு ஸ்டோனு, பேக் பெயின், கால் முழுவதும் வலி, என்னால் சரியாக நடக்க முடியாது, சரியாக ஒர்க் பண்ண முடியாது, இதனால் இரவில் எனக்கு தூக்கம் கூட வராது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 8 மாதமாக நான் இந்த வழியில் துடிச்சுன்னு இருந்தேன். இரவில் எனக்கு தூக்கம் வராது, கால் பயங்கரமாக வலிக்கும், என்னால் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போனனாலும் ஸ்டெப்ஸில் ஏற முடியாது டக்கு டக்குன்னு. ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆளானேன். எனக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்டையும் போனேன், நிறைய செக் பண்ணேன். அவங்க மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துனே தான் இருந்தாங்க. அதுக்கு ஒரு தீர்வே கடைசி ஃபுல்லாக வரவே இல்லை. என்னுடைய நண்பர் மூலமா யூனிவர்சல் ஆலயத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். அங்கே வந்து அவருடைய மெசேஜை நான் கேட்டு கீழ்ப்படைய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசமாக நான் செயல்பட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போனேன். ஆனால் வலியானது குறையுது, திருப்பி வலி அதிகமாகுது, குறையுது. தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் கலந்துக்கினேன். உப்பின் பள்ளத்தாக்கத்தில் நான் உப்பின் பள்ளத்தாக்க கடந்து செல்லும்போது என்னுடைய விசுவாசமானது வெற்றிக்குரிய விசுவாசமாக மாறணும்னு சொல்லிட்டு நான் ஜீசஸ்கிட்ட முழு உள்ளத்தோடு நான் ஜபித்தேன். என்னோடய ஜபமானது இன்றைக்கி பரிபூர்ணமான சொஸ்தமடைஞ்சு அந்த வலி அந்த வியாதி எதுவுமே இல்லை. என்னால் ஸ்பீடாக நடக்க முடியுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியுது. எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்குது. இது எல்லாமே ஜீசஸ் தான். வேறு ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மருத்துவர் கொடுத்த ஆலோசனையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதையும் உணர்த்தினார் ஆண்டவர் எனக்கு. என்னை போல் நிறைய பேர் உடம்பாலையும் மனசாலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் மாதிரி, பேக் பெயின், நடக்க முடியாத இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம மைண்ட் டிப்ரெஷன் கூட ஆளாகலாம். நம்மளுக்குள்ள உணர்வுன்றது மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம செய்ய முடிகிற காரியம் கூட சோர்வுத்தனமாகிடும் இந்த மைண்ட் டிப்ரெஷனால். என்னடா இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் பண்ண அற்புதம் அற்புதமானது. நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னோடய சாட்சி. எனக்கு பண்ண அதிசயத்தை நாளைக்கு உங்களுக்கும் பண்ணுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு நன்றி. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். மிக சரியாய் நான் சொன்னது உண்மையா இல்லையா நண்பர்களே? ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை இதுவா இருக்கலாம். நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்படாமல் ஏமாற்றப்பட்ட ஒருவராக இருக்கலாம். அதாவது பலர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கலாம், உங்களுடைய சரீர ஆரோக்கியம் குணமடையும்படி, உங்களுடைய திருமண வாழ்க்கை சூழ்நிலை மாறும்படி, உங்களுடைய வேலையினுடைய சூழ்நிலை மாறும்படி. ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் சென்றீர்களோ அல்லது யாரை அணுகினீர்களோ அந்த வார்த்தை நிறைவேற்றப்படவில்லை, அவர்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றவில்லை. உங்களுக்கு அப்படியான அனுபவம் உண்டா? நிச்சயமாய் அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். வார்த்தை கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் போனது. ஒருவேளை நீங்கள் அப்படி ஏமாற்றப்பட்ட காரணத்தினால் இனிமேலும் எந்த வார்த்தையும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்கள் இல்லை. யாருடைய வார்த்தையும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்கள் இல்லை. காரணம், எல்லோருடைய வார்த்தையும் உங்களை ஏமாற்றியது. எல்லோரும் உங்களை கைவிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வார்த்தை காப்பாற்றப்படவில்லை. ஆனால் நற்செய்தி என்ன தெரியுமா? இந்த சாட்சியை கேட்ட நீங்கள் பார்க்கலாம், அவருக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை நிச்சயமாய் அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்டது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எவ்வளவு வேணும்
பொய் உரையாத தேவன். ஆண்டவரால் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்ய முடியாது நண்பர்களே, என்ன தெரியுமா? அவரால் பொய் சொல்ல முடியாது, தேவனால் பொய் சொல்ல முடியாது, தேவனால் முடியாத ஒரே காரியம் அதுதான். எனவே நீங்கள் பல இடங்களுக்கு சென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேற்றாத ஏமாற்றத்திலே, பரிதவிப்பிலே, தோல்வி மனப்பான்மையிலே, இனி நான் வேறு எங்கும் செல்வதில்லை, நான் வேறு எந்த முயற்சியும் எடுக்க போவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே உங்கள் காலடி எடுத்து வையுங்கள். யூனிவர்சல் ஆலயத்திலே நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு கிளையிலே, சென்னையிலே இருக்கிற நீங்கள் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவராக இருந்தால், சிந்தாமணி பகுதியை சேர்ந்தவராக இருந்தால், பெரவல்லூர் பகுதியை சேர்ந்தவராக இருந்தால், துருவிக நகர் பகுதியை சேர்ந்தவராக இருந்தால், நீங்கள் கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவராக இருந்தால், வஉசி நகரை சேர்ந்தவராக இருந்தால், அல்லது நீங்கள் பெரம்பூர் பகுதி சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவராக இருந்தால், மவுண்ட் ரோடு, தௌசண்ட் லைட், இங்கே அண்ணா சாலை இந்த பகுதியை நீங்கள் சேர்ந்தவராக இருந்தால், ஐநாவரம் பகுதியை, ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவராக இருந்தால், நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் நேரடியாக இங்கே யூனிவர்சல் ஆலயத்திலே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் வார்த்தை உண்மையா இல்லையா என்பதை பார்ப்பீர்கள். தேவன் பொய் சொல்ல முடியாது, எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். மனுஷன் ஒருவேளை தன் வார்த்தையை நிறைவேற்ற முடியாது போகலாம், ஆனால் தேவனால் அல்ல. இதோ உங்களுக்கான இன்னொரு சாட்சி, மருத்துவர் கொடுத்த கடைசி கால கெடு, இதுதான் உன் வாழ்க்கையினுடைய குறிப்பிட்ட கால அவகாசம், நீ இனி உயிரோடு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே மிஸ்டர் விஜய் பாபு யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவர் வாழ்க்கையிலே பலித்ததா இல்லையா, அவர் குடும்பத்திலே பலித்ததா இல்லையா, அவர் சூழ்நிலை மாறியதா இல்லையா, சாட்சி கேளுங்கள். பிற்பாடு நாம் நம்மை தயார்படுத்துவோம், விசுவாசத்தின் ஜபத்திலே ஒன்றிணையும்படி சாட்சி கேட்கலாம் இப்பொழுது. வணக்கம், என் பேர் விஜய் பாபு, என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வேதம் வந்தது, அதுதான் டிபி வேதம். இந்த டிபி வேதம் எப்படி வந்திருக்குன்னு சொல்ல, இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, ரத்தம் வாந்தல வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார், எல்லாம் பார்த்து உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போது இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர்னு, அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். 6 மாதமா, என்ன சொல்கிறேங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லை, உன்னோடய சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார் நான், இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன், அவர் ஏற்றுக்கல. நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு, அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து உப்பில் போட்டு குடிக்கிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பல வீட்டுக்குள்ளே நான் இரும்புகினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவள் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தை அனைவருக்கும் பரவன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுகிறதும், என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல, அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம் தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன்.
அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படுக்கல 8 வருஷமாக படுத்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டிக்கிறான், வியாதியோடு எப்போவுமே வியாதி படுக்கலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க, பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படகில் இருக்கும்போது ஒரு பாஸ்ட் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லாதம்மா பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சார் சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார், என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும், எதனா பண்ணணும், திரும்பி சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும், நாள் எதுவுமே சாப்பிட்ட கடுகு வாங்கி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போனால் உனக்கு சரியாக மாட்டேந்து, நீ தொழிஞ்சு போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்கறது கிடையாது, நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் வேஷன் பண்ணி அப்படியே முக்கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்லை பாஸ்டர்னு சொன்னேன். சரி நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதல் கிடைக்கணும். சார் பார்க்கலாம் போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதல் கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்காரு, நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சார் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்ட் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதல் கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டேன். அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதல் கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரியா பாஸ்டர் சொன்னேன். அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின் பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதல் கொடுத்தாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய ஏன் கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதல் கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சைக்கு வரத்துக்கு கிடக்காது, என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்பேன், கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னார். இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதல் கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதல் கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழியும் போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவன் மட்டும் நம்மாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதல் கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா? நான் யோசிக்க ஆரம்பித்தேன், கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதல் செய்வார். அப்போ அவங்க வார்த்தையை நான் ஒரு தடவை கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலாக்கியிருக்காங்க, நானும் விடுதலாக்குனேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால் நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தையில் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு புரித்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாளை நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால்,
ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும் போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்கணும், குடிக்க மாட்டேன். அப்போது தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்தேன். எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1.5 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வேதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா, அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தார் எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்ன குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், ரெண்டாவது என்னுடைய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து என் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்காரு, என் குடும்பத்தில் எல்லாமே விடுதல் கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவை நான் தேட ஆரம்பித்தேன். பரிசுத்தாவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்றைதேன்னு என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கையும் நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, மிக தெளிவாய் நீங்கள் இந்த சாட்சி கேட்டிருப்பீர்கள். எவ்வளவு வல்லமையான ஒரு சாட்சி! இந்நேரம் அவர் இறந்து பல வருஷங்கள் ஆகியிருக்க வேண்டும். குடும்பத்தில் மிக முக்கியமான ஒருத்தரை குடும்பம் இழந்திருக்க வேண்டும். தேவன் வார்த்தை பொய்யானதா உண்மையானதா, கர்த்தர் வார்த்தை நிறைவேறியதா இல்லையா? ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாய் அந்த நேரத்தில் அவர் மனசில் ஏற்பட்ட காயம், அவர் மனசில் ஏற்பட்ட வலி, மருத்துவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே நீ மரிக்க போகிறாய். நண்பர்களை யோசிச்சு பாருங்க, நீங்க பல நேரம் உங்களுடைய சரீரத்துல சோர்ந்து போன ஒரு நிலைமையில பல பலவீனங்களை உணரும் பொழுது சில பேர் ஒரு மருத்துவரை கடவுளாய் நினைக்கிறார்கள் இல்லையா? மருத்துவர் தான் கடவுள், அவர் என்னை காப்பாற்ற போகிறார். அந்த மருத்துவரை நாடி சென்ற விஜயபாபு கேட்ட வார்த்தை என்ன? நீ மரிக்க போகிறாய், நீ பிழைக்க முடியாது, இதுதான் உன் கால கெடு, உன்னால இனி உயிரோடு இருக்க முடியாது, இவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு. மருத்துவர் வாயில இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் மனசுல எப்படிப்பட்ட ஒரு 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 வடு, எப்படிப்பட்ட ஒரு தழும்பு, எப்படிப்பட்ட ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார். எனவேதான் அவர் மேலும் கெட்ட பழக்கத்துக்கு தன்னை ஈடுபடுத்தினார். காரணம், அவருக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியான தகவலால் ஏற்பட்ட காயத்தை அவரால் ஜெயிக்க முடியவில்லை. அவர் நினைத்தார், இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையினுடைய முடிவு, மருத்துவர் சொன்ன வார்த்தை தான் என் வாழ்க்கையின் முடிவு. ஆனால் எப்பொழுது அவர் யூனிவர்சல் ஆலயத்தில் அடியெடுத்து வைத்தாரோ, இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. எவ்வளவேனும் பொய் உரையாத தேவனுடைய வார்த்தை, நீ சொஸ்தமாக்கப்படுவாய், நீ குணமாக்கப்படுவாய், உன் வியாதி சொஸ்தமாகும், உன் நோய் மறையும், உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். விஜயபாபு ஏற்றுக்கொண்டார், விஜயபாபு விசுவாசித்தார். இன்றைக்கு உங்க கண் முன்னாடி உயிருள்ள சாட்சியாக இருக்கிறார் இல்லையா நண்பர்களே? உயிருள்ள சாட்சியாக இருக்கிறார். எனவே யார் நீங்கள் நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களோ, இது உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி. எனவேதான் நீங்கள் பார்க்கலாம் திரையிலே யாருடைய உள்ளத்திலே ஒரு பெரும் காயம் அல்லது ஒரு பெரும் வடு தழும்பு இருக்கிறதோ, நீங்கள் அந்த வலியை இன்னும் உணர்ந்து கொண்டு அதை ஒவ்வொரு தடவை நீங்க அந்த காயத்தை அந்த தழும்பு பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தால், கடந்த காலத்தினுடைய பிடியில் இருந்தால், சிறை பிடிக்கப்பட்டிருந்தால், இந்த மாதம் 24ஆம் தேதி நடைபெற போகிற இந்த சிறப்பு ஜபத்திலே
உங்கள் கடந்த கால பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். உங்களுடைய காயத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட முடியும். உங்களுக்கான வரவேற்பை நான் கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும், இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் நீங்கள் அனைவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாய் இந்த நேரம் நாம் தெரிந்து கொள்ளலாம், யாராவது விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறார்களா, பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. பரிசுத்த ஒளிவ எண்ணெயிலே போடும்படி ஜெயமதி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா? நிச்சயமா பாஸ்டர், நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மேலும் நான் ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிட விரும்புறேன். பல மக்கள் நீங்க யார் எங்களை தொடர்பு கொண்டீங்களோ, உங்களுடைய ஜப விண்ணப்பத்தை கொடுத்திருக்கீங்களோ, நீங்க யார் எங்க இடத்துல பேசுறீங்களோ, நாங்க சொல்ற விஷயங்களும் இதேதான். விசுவாசத்தை பயன்படுத்துங்க. இன்னைக்கு எப்படி இந்த சாட்சியானவர் எப்படி அவர் விசுவாசத்தை பயன்படுத்தினாரோ, அதே பிரகாரம் நீங்களும் உங்க விசுவாசத்தை பயன்படுத்தும் போது எங்களுடைய ஜபமானது வேலை செய்யும். என் மக்களே, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்க விண்ணப்பத்தை கொடுக்க தயங்காதீங்க. நாங்க உங்களுக்காக இந்த இடத்துல ஜபிக்கிறோம். மேலும் நான் பல மக்களுடைய பெயர்களை மட்டும் குறிப்பிட விரும்புறேன். இந்த இடத்துல யாக்கோபு, ரேச்சல், மேரி, மகா, ராஜேஷ், சோனியா, பார்கவி, பிரணவ், சங்கீதா, தர்ஷனா, ஜெயந்தி, சுபாஷினி, சோபனா, சேகர், ராஜேந்திரன், திவ்யா, மேலும் பல மக்கள். நீங்க எல்லோருமே இவர் சந்திச்ச பிரச்சனையை போலதான் எங்களிடத்துல பேசுறீங்க. நீங்க எங்க கிட்ட சொல்றீங்க, என் கணவர் படுத்த படுக்கையா இருக்காரு, அவரால் நடக்க முடியல, எனக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கு, வாயில புற்றுநோய் இருக்கு. மக்களே, நீங்க எப்படி இவருடைய சாட்சியை பார்த்தீங்களோ, அவர் எவ்வாஸ்தை பயன்படுத்தினாரோ, அதே பிரகாரம் எங்களோடு சேர்ந்து உங்களோட விசுவாசத்தை பயன்படுத்துங்க. நீங்க ஆலயத்துக்கு வரவேற்கப்படுறீங்க, எங்களை தொடர்பு கொள்ள வரவேற்கப்படுறீங்க, தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க மக்களே. நன்றி ஜெயமதி. இந்த நேரம் நீங்கள் பார்க்கலாம், அவர் வாசித்த எல்லா பெயர்கள், அவர் குறிப்பிட்ட எல்லா வியாதி பிரச்சனை உள்ளவர்கள், சற்று நேரத்திலே நான் உங்களுக்காய் செய்ய போகிற விசுவாசத்தின் ஜபத்தில் இணையுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெறும், ஒரு அதிசயம் நடைபெறும். எனவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இது ஜபத்தின் நேரமாக இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் ஆண்டவராக இயேசுவே, ஒரு காரியம் உம்மால் செய்ய முடியாது, ஒரு விஷயம் உம்மால் முடியவே முடியாது. நீர் பொய் சொல்வதில்லை. எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் என்றும் வார்த்தை சொல்கிறது. இந்த நபருடைய மனசில் இருக்கிற இந்த தழும்பு, இந்த வடு, அல்லது இவர் உணர்கிற இந்த வலி, காயம், இவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேற்றப்படவில்லை. அது ஒரு மருத்துவருடைய வார்த்தையா இருக்கலாம், ஒரு அதிகாரியினுடைய வார்த்தையா இருக்கலாம், ஒரு தலைவருடைய வார்த்தையா இருக்கலாம், நேசத்துக்குரிய ஒருவருடைய வார்த்தையா இருக்கலாம். அந்த வார்த்தை இவர் வாழ்க்கையிலே பலிக்கவில்லை. அதனுடைய வேதனையை உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாவதில்லை. இந்த பரிசுத்த ஒளிவ எண்ணெயிலே போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெயர்கள், கடந்த 40 நாட்களாக இந்த எண்ணெயிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெயர்கள், விண்ணப்பங்கள், இன்றும் இந்த நிகழ்ச்சியிலே சேர்க்கப்பட்ட பெயர்கள், விண்ணப்பங்கள், ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் தேவன். அவர்கள் சரீரத்திலே குணமாக்குதல் வருவதாய், உன் வார்த்தையின்படியே, உன் வார்த்தையின்படியே இந்த நபர் சொஸ்தம் அடைவாராய். தீராத நோய்கள், தீராத வியாதிகள், இன்ஃபெக்ஷன்கள், எல்லா கிருமிகள், எல்லா விதமான அலர்ஜிகள், எல்லா விதமான பாதிப்புகள் மறைவதாய், எல்லா கேன்சர் கிருமிகள் வேரோடு சபிக்கப்படுவதாய், சிறுநீரக சம்பந்தமான பாதிப்பு, முதுகு வலிகள், கை கால் குடைச்சல்கள், அனுவரே வியாதியினுடைய படுக்கையில் இருக்கிற இந்த நபர் இப்போதை சொஸ்தம் அடைவாராய். இதில் உள்ள ஒவ்வொரு விண்ணப்பத்தின் மீதும் குணமாக்குதலை வைக்கிறேன், விடுதலையை வைக்கிறேன், சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் உன் மக்களை. இந்த நேரம் இந்த ஜபத்தில் என்னோடு விசுவாசத்தை இணைக்கிறவர் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தால், சென்னையிலிருந்து வெகு தூரத்திலே, தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலே, இந்தியாவில் அல்லது வேறு ஒரு இடத்திலிருந்தும் கூட இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருந்தால், அந்த நபர் மீது ஆரோக்கியத்தை வைக்கிறேன், விடுதலையை வைக்கிறேன், உம்முடைய சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போதே இயேசுவின் பெயராலே. நன்றி ஆண்டவராக இயேசுவே, ஆமென். நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் சாட்சியை நீங்கள் பார்க்கிற லைவ் சாட்டிலே பதிவிடுங்கள். இப்போதே செய்யுங்கள் நண்பர்கள்,
மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாளை மீண்டும் 10:30 மணிக்கு ஜாய் டிவியிலே கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்போம், இன்னொரு சாட்சியோடு, விசுவாசத்தின் வார்த்தையோடு. அதுவரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.